ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடல் வெளியிருந்து பார்க்குறதுக்கு நீல கலரில் இருக்குது. ஆனால் கடலுக்குள்ளே ஆயிரக்கணக்கான மற்றும் லட்சக்கணக்கான கலர்ஃபுல்லான உயிரினங்கள் காணப்படுகிறது. அதில் ஒன்று தான் ஸ்டார் ஃபிஷ். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டார் ஃபிஷ் தமிழில் நட்சத்திர மீன்கள் அல்லது விண்மீன்கள் அப்படின்னு சொல்லலாம். கடலில் ஏறத்தாழ 2000 விதமான நட்சத்திர மீனங்கள் காணப்படுகிறது. எல்லா விதமான கடல் பகுதிகளிலும் நட்சத்திர மீன்களை ஈஸியாக பார்க்க முடியும். துருவ கடல் பகுதி அப்படின்னு அழைக்கப்படுற ஆர்டிக் மற்றும் அண்டார்டிக் கடல் பகுதிகளில் கூட நட்சத்திர மீன்கள் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகிறது. கடலோட சூழ்நிலை சமநிலைக்கு நட்சத்திர மீன்களோட பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கு. நட்சத்திர மீன்கள் கடல்ல இல்லை என்றால் கடல்ல இருக்கக்கூடிய சிப்பிகளின் எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாகும். சிப்பிகளோட மிக முக்கிய உணவாக இருக்கிறது கடல்ல இருக்கக்கூடிய தாவர வகைகள் தான். சிப்பிகளோட எண்ணிக்கை அதிகமாகும் போது அங்கு இருக்கக்கூடிய தாவர வகைகள் அழிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆனால் நட்சத்திர மீன்கள் இருக்கிறதால சிற்பிகளோட எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படுகிறது. நட்சத்திர மீன்களை மிக முக்கிய உணவாக இருப்பது சிற்பிகள் தான். பெரும்பாலும் கடலில் இருக்கக்கூடிய நட்சத்திர மீன்கள் எல்லாமே 5 கரங்கள் கொண்டதாக இருக்கு. ஆனாலுமே 6 அல்லது அதற்கு மேற்பட்ட கரங்களை கொண்ட நட்சத்திர மீன்களும் இருக்கு. நட்சத்திர மீன்களோட ஒவ்வொரு கைகளோட நுனிப்பகுதியிலும் நுண்ணிய கண் அமைப்பு காணப்படுகிறது. இது அதனோட பார்வைக்கு உதவியாக இருக்குது. நட்சத்திர மீன்களோட உடல் அடிப்புறத்தில் தான் அதனோட வாய் அமைப்பு காணப்படுகிறது. அதோட வாயோட அளவு எந்த அளவு இருக்கோ அதோட பெரிய உருவம் கொண்ட உயிரினங்களை கூட அதால் ஈஸியாக சாப்பிட முடியும். இதோட முக்கிய உணவாக இருக்கிறது மீன்கள், சிறு மீன்கள், சிற்பிகள் மற்றும் பூச்சிகள் எல்லாமே இதோட முக்கிய உணவுகளாக இருக்குது. சில தாவர வகைகளையும் நட்சத்திர மீன்கள் தங்களோட உணவாக எடுத்துக்குது. கடல் ரொம்பவே அழகானதுதாங்க. விதவிதமான கலரில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர மீன்கள் கூட கடலோட அழகை இன்னும் மெருகேற்றுகிறது.